தமிழ் சினிமாவில் நடிகை ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா காட்டு தீயில சிக்கின சம்பவமானது அவங்க இணையதள பக்கங்களில் ஷேர் பண்ணி மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ நம்ம தமிழ் சினிமாவில் மயக்கம் என்ன அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தின் மூலயமா நம்ம தனுஷ் அவர்களுக்கு பேராக நடித்தவங்க தான் ரிச்சா கங்கோபாத்யா. ஸோ ரிச்சா கங்கோபாத்யா மயக்கம் என்ன திரைப்படத்தில் ரொம்ப அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் அவங்களுக்கு வந்து உருவாகினாங்க. அதன் தொடர்ச்சியாக வந்து ஒஸ்தி படத்தில் நம்ம சிம்பு அவர்களுக்கு ஜோடியாகவும் ரிச்சா கங்கோபாத்யா வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ இப்படி தொடர்ச்சியாக தமிழ் சினிமாலையும் சரி தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலும் படங்கள் நடிச்சுட்டு இருக்கக்கூடிய கட்டத்தில் ரிச்சா கங்கோபாத்யா ஒரு வந்து சினிமா துறைக்கு வந்து கொஞ்சம் ஃபுல் ஸ்டாப் வைக்கலாம் நடிப்புக்குன்னு சொல்லிட்டு அவங்க அமெரிக்காவில் எம்பிஏ பண்ணுறதுக்காக வந்து போய் அங்கே எம்பிஏ படிச்சுட்டு இருக்கும்போது ஜோ அப்படிங்கிற ஒருத்தரை வந்து காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அவங்க திருமணம் செய்த புகைப்படங்களும் நம்ம இணையதளங்களில் போன வருடம் ரொம்ப பரவலாக வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த கட்டத்தில் ஜோ ரிச்சாவும் ஜோவும் வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு போர்ட்லேண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்துட்டு அவங்க வந்துட்டு திருமணம் முடிந்ததுக்கப்புறம் அவங்க வந்து வாழ்க்கையை தொடங்கினாங்க. ஸோ அங்கே போர்ட்லேண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு பக்கத்தில் வந்து காட்டு பகுதி இருக்கிற காரணத்தினால அந்த காட்டு பகுதியில் காட்டு தீ இப்போ பற்றி எரிஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அதிலேருந்து வரக்கூடிய புகை போர்ட்லேண்ட் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் வந்து பரவி அங்கே காற்று தரம் வந்து பயங்கரமாக குறைந்திருக்கு. குறைந்தது மட்டும் இல்லாமல் வீடுகள்லேருந்து மக்கள் வெளிவர முடியாத அளவுக்கு ரொம்ப வந்து அவதிப்பட்டு இருக்காங்க. ஏற்கனவே கொரோனாவோட அச்சம் இந்த லாக்டவுனில் வந்துட்டு உலகம் முழுவதும் இருக்க மக்கள் வந்து அவதிப்பட்டு இருக்கக்கூடிய கட்டத்தில் சில இடங்களில் நிறைய வந்துட்டு அதாவது பார்த்தீங்கன்னா இயற்கை அழிவுகள் வந்தும் ஏற்பட்டு இருக்கு. ஸோ இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வட இந்தியாவில் வந்துட்டு பயங்கரமான ஒரு வெள்ளம் வந்ததும் நம்ம வந்து கேள்விப்பட்டோம். அதுவும் இந்த கொரோனாவோட அச்சத்தில் இந்த லாக்டவுனில் தான். ஸோ அதன் தொடர்ச்சியாக உலகத்தில் வந்து அங்கங்கே வந்து இயற்கை அழிவுகள் ஏற்படுறதும் அதில் ஒன்று தான் இப்போ போர்ட்லேண்டில் வந்துட்டு காற்று தீ பரவிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம். ஸோ காற்று தீ பரவின காரணத்தினால போர்ட்லேண்டில் இருக்கக்கூடிய மேயர் வந்து அவசர பிரகடனம் வந்து அறிவிச்சிருக்காராம். யாருமே வீடுகளை விட்டு வந்து வெளி வராதிங்க, அப்படி வெளிவரக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு மூச்சு திணறலும் மூச்சு விட முடியாத பிரச்சனைகளும் அதிகமாகும், உடல்நிலை குறைபாடு ஏற்படும், மயக்கம் அடைஞ்சு சில பேர் வந்து கீழவும் விழுந்துட்டு இருக்காங்க வெளிவரவங்க. ஸோ இப்படி வீடுக்குள்ளேயே இருக்கிற காரணத்தினால கதவுகளையும் ஜன்னல்களையும் பூட்டி வைத்த காரணத்தினால உண்மையான அதாவது நல்ல காற்று சுவாசிக்க முடியாத காரணத்தினால நிறைய ஏர் பியூரிஃபையர் வீட்டில் வந்து யூஸ் பண்ணாலுமே அதுவும் ஒரு கட்டத்தில் வந்து எதுவும் வேலைக்காகல, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லி ரியா அதாவது ரிச்சா கங்கோபாத்யா வந்து அவங்க இணையதள பக்கத்தில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. தயவு செய்து அமெரிக்கா கவர்மெண்ட் இதற்கான விஷயங்களை வந்து சீக்கிரமாக செய்யுங்க. வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இருந்தோம் அப்படின்னா எங்களுக்கு ஏதாவது உடல்நிலை குறைபாடு ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குன்னு சொல்லி போர்ட்லேண்டோட மேயருக்கும் அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க, அமெரிக்கா கவர்மெண்ட்டுக்கும் அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இந்த விஷயம் போயிட்டு இருக்கக்கூடிய கட்டத்தில் ரிச்சா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ் ரசிகர்களுக்கும் அவங்களுக்கு நிறைய ரசிகர்கள் இருந்த காரணத்தினால அந்த இணையதள பக்கங்களில் அவங்களோட தமிழ் ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா பத்திரமாக இருங்க, கவலைப்படாதீங்க, எல்லா விஷயமும் வந்து கூடிய விரைவில் சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்துட்டு கமெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.